Hi friends, ellarkum vanakkam. Hey, welcome to Herbal Leaf Beauty Tips channel. Namma iniki namma channel la paaka porradhu pala palatha pathi paaka porom. Adhula enna enna energy content irukku, health benefits irukku, namma skin ku eppadi ella use aagudhunu vaanga paakalam. Idinudaiya energy இதில் வந்து ஹை லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, வைட்டமின் சி, வைட்டமின் பி சிக்ஸ், வைட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடெண்ட், கார்போஹைட்ரேட், கால்சியம், பொட்டாசியம் மற்றும் ஃபைபர் இருக்குது. ஸோ இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, உடல் எடை குறையிறதுக்கு பயன்படுதுங்க, தென் மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஸோ இதில் வந்து ஹை லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால சில பேர் டயட்டில் இருக்கிறவங்க வெறும் பருப்பு வகைகளாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கும் போது தான் அவங்களுக்கு வாய்வு பிரச்சனை இருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த பலாப்பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா வாய்வு பிரச்சனை இருக்காது. தென் நம்ம இம்யூன் பவரை அதிகப்படுத்துறதுக்கும், இப்போ இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ஃபீவர் சளியை குணப்படுத்துறதுக்கும் இந்த பலாப்பழம் பயன்படுது. நம்மளை எப்போவுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு, கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு, செரிமானத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு, குடலில் இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றி குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கும், கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும், ஆஸ்துமாவை குணப்படுத்துறதுக்கும், இரத்த சோகையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கும், நம்ம போனை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கும், சளியினால் ஏற்படக்கூடிய தொற்றுக்களை குணப்படுத்துறதுக்கும், இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும், தைராய்டை குணப்படுத்துறதுக்கும், இதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை கண்ட்ரோலாக வராமல் தவிர்க்கிறதுக்கும், அல்சருக்கும் இந்த பலாப்பழம் நல்லா பயன்படுதுங்க. இது வந்து சூடு, இதை சாப்பிட்டா வயிறு வலிக்கும், வாமிட் வரும், ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி அவாய்ட் பண்ணாதீங்க. தினமும் ரெண்டு பழம் சாப்பிடுங்க, தப்பே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம வயிற்றில் உள்ள நச்சுக்கள் வெளியேறினாலே நம்ம ஃபேஸ் பிரைட் ஆகிடும். நம்ம தினமுமே ஏதோ ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். ஸோ அதனால் இந்த பழத்தை வந்து டெய்லி ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இதனுடைய ஸ்கின்னுக்கு இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நம்மளை வந்து சீக்கிரம் முதுமைத்தன்மையை கொண்டு வராமல் நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கும், உள்ளேருந்து ஃபேஸ்க்கு ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுது. தென் இதனுடைய சீடை வந்து நம்ம குழம்புலையோ இல்லை நல்லா காய வச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டா இது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. ப்ளீஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் டெய்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக இருக்குது, நல்லா பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கேன். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த பழத்தை டெய்லி சாப்பிடுங்க. பி ஹாப்பி அண்ட் பி ஹெல்த்தி. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இனிமேல் டெய்லி போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய், டேக் கேர்.